ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் எப்படி வளர்க்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு ஃபிஷ் கடைக்கு போய் அங்கே உள்ளவங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கடைக்கு போயிடலாம். அச்சம் அக்வரியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் கடைக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு நம்ம அண்ணன் சொல்லுவார். இவர் தான் இந்த கடையோட ஓனர். இவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இது வந்து முத்துப்பேட்டையில் ஆசாத் நகரில் இருக்குது. பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி, புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது. அவ்வளோதான். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு போட்டு தருவாப்பில். தருவீங்களாண்ணா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு போகிறீங்க. அது வந்து நீங்கள் வந்து தண்ணி தொட்டியில் விட்டோன்னே செத்து போயிடுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு ஒரு டிப்ஸு இல்லாட்டி ஒரு மெடிசன் ஏதாவது இருந்தால் நம்ம அண்ணன்கிட்ட கேட்போம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போருக்கு எல்லாம் நல்ல தண்ணியை ஊற்றிடுறாங்க. அதனால தான் நிறையா மீன் செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது மாதிரி பண்ணாமல் இருந்தாலே போதும். போர் தண்ணி சில பேர் கேட்குறாங்க, போர் தண்ணி உப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோக்கு உப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் போர் தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது. சரிண்ணா, ஏதாவது இப்போ விட்டோன்னா, போர் தண்ணியிலே விட்டோன்னா ஏதாவது வைரஸ் மாதிரி ஏதாவது வந்து செத்து போயிடுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது மெடிசன் ஏதாவது இருக்கா? அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் நம்மள்டே இருக்குது. 10 ரூபாயிலேருந்து இருக்குது. 10 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரையும் மெடிசன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் மீன் ஏதாவது வைரஸ் வந்துருந்துச்சுன்னா அது கூட மெடிசன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வைரஸ் வந்ததுக்கப்புறம் மெடிசன் போட்டால் சரியாகுமா, இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம போட்டுக்கணுமாண்ணா? இல்லை, அது மாதிரி வந்தால் போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் அது மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்ம பண்ணிக்கலாம், மெடிசன் போட்டுக்கலாம். சும்மா அனாவசியமாக தேவையில்லை. உங்கள் பேர் என்னதுண்ணா? என் பேர் ஹாஜி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு அவருக்கே தெரில, நம்ம அண்ணனுக்கே தெரில. இது ஒரு ஜோடி பேர். ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், சின்ன சைஸு. இதோட ஒரு ஜோடி வந்து 32 ரூபா. இது வந்து கட் ஃபிஷ். இது வந்து வெறும் 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு ஜோடி. இது வந்து டைகர் ஃபிஷ், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஜோடி. இது வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்லாம் இருக்குது. இதோட ரேட் வந்து 20 ரூபா ஒரு ஜோடி. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் மோலி, பிளாக் மோலி. இதோட ரேட்டு 40 ரூபா ஒரு ஜோடி. இது வந்து பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஒரு ஜோடி. இது வந்து இன்னொரு டைப்பு, வந்து கோல்டு ஃபிஷ்லேயே இன்னொரு டைப்பு. இதோட ரேட்டும் 60 ரூபா ஒரு ஜோடி. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் மூமெண்ட்லாம், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இதோட ரேட்டு 200 ரூபா. இது வந்து டெலஸ்கோப்னு சொல்லுவோம், பிளாக் கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து 80 ரூபா ஒரு ஜோடி. இது வந்து ஷார்க் ஃபிஷ்ஷு, ரொம்ப நாள் லைஃப் டைம் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா ஒரு ஜோடி. பார்த்திங்கன்னா, நம்ம மீன் தொட்டிக்கு தேவையான அழகு பொருட்கள்லாம் இவங்க வச்சுருக்காங்க. மெடிசன்ஸ், ஃபுட்டு, மீனுக்கு தேவையான ஃபுட்டு, பவுல் கூட இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் மோட்டர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க மீனுக்கு. அதுதான் வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் டாய்ஸ்லேயே பபுள்ஸ் வர மாதிரி அழகாகவும் வச்சுருக்காங்க, அது கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான கல்லுலாம் வச்சுருக்காங்க, நிறையா கலர்ஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிற வலை, லவ் பேட்ஸுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இவங்க வச்சுருக்காங்க. எதுக்கு லவ் பேட்ஸ் ஃபுட்டுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா இங்கே லவ் பேட்ஸ் இருக்குது. இதுதான் நான் சொன்ன லவ் பேட்ஸு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. லவ் பட்ஸ் பிரியர்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா கடையில் வந்து வந்து வாங்கிக்கோங்க. நம்ம அண்ணங்கிட்ட கேட்டேன், ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸில் தானே இருக்குது, பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் இல்லையான்னு. அவங்க எப்படின்னா, பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் கடையில் வச்சுக்கிறது இல்லையா,
ஆர்டர் நீங்க போய் கொடுத்தீங்கனா ஒரு ரெண்டு நாள்ல வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எந்த ஃபிஷா இருந்தாலும் தரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால பெரிய ஃபிஷ் ஏதாவது வேணும்னாலும் அந்த கடையில நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை.